Hi, hello guys, welcome back to my channel again Anfaz as vlogs. So guys, innikku enna paakka porom nu sonnana Anuradhapura ilangaila Anuradhapura thirikkira oru kolam onnu paakka porom. Adra name vandu Kala Wewa. Andha kolatha paakka porom. Adoda dam thorandhu na kelvi patten. So naanga innikku porom dam thoranda enna paakkadhukku appadi thorandhu illati. So guys, naan thirumba vandu dam thorandhigira time la na ungalukku video kaatren. So guys, தொடர்ந்து மழை பெஞ்சு கொண்டே இருக்குது. ஸோ அவ்வளோ அதிகமாக குளிராகவும் இருக்குது. இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். அதோட மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சியர்ஸ். ஸோ கைஸ், டேம் கிட்ட வந்தாச்சு. இன்னைக்கு என்னன்னு சொன்னோன்னா டேம் பூட்டி இருக்குது. ஸோ இந்த டேம் நாளைக்கு திறப்பாங்க. அப்படி திறந்துருந்தேன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ கைஸ், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே இன் டச். சியர்ஸ். என்ன கைஸ், நான் ஆட்டோவில் வந்து என்ன ஹெல்மெட் போட்டுக்கொண்டிருக்கிறேன் பார்க்குறீங்களா? ஸோ கைஸ், அதிகமாக மழை பெய்யுது கைஸ், செம்ம குளிராயிருக்குது. ஸோ ஒரு சேஃப்டிக்கு தான் ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டிருக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ நான் கலாவே விளையிக்கிறேன். இந்த சீனரிஸ் பார்த்துப்பீங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல். கடந்த கால நினைவுகள் எல்லாம் நீங்காமல் இடம்பெற்றது. இது போன்ற இயற்கையான இடங்களை பார்க்கும் போது ஸோ கைஸ், இது தான் கலா வெவ டேம்னு சொல்லுவாங்க. இப்போ டேம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கு. உங்களுக்காக வேண்டி கைஸ் மிச்சம் தூரம் ட்ராவல் பண்ணி நான் இருக்கிற அந்த காடு பகுதியிலிருந்து இங்கேக்கு 8 கிலோமீட்டர் மட்டும் போகுது. 8 கிலோமீட்டர் தாண்டி உங்களுக்கு இந்த அருமையான இடத்தை காட்டுறதுக்கு நான் வந்திருக்கிறேன்.
கலாவெவ பண்டைய இலங்கையின் மிகப்பெரிய நீர்ப்பாசன குளங்களில் ஒன்றாகும். இது இலங்கையின் வட மத்திய பகுதியில் உள்ள கெக்கிராவில் அமைந்துள்ளது. கிறிஸ்துக்கு பின்னர் 460 அனுராதபுர இராஜ்யத்தில் மன்னன் தாதுசேனா ஆட்சி செய்த போது இந்த குளம் கட்டப்பட்டது. கலாவெவ முடிந்த பின்னர் மன்னன் பலாலுவெவ என்ற மற்றொரு குளத்தை நிர்மாணித்து இரண்டையும் இணைத்து இலங்கையில் வரலாற்றில் மிகப்பெரிய குளங்களில் ஒன்றாக மாற்றியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக இந்த குளம் சில நேரங்களில் கலா பலலு வெவா என்று அழைக்கப்படுகிறது. கலாவெவாவின் கொள்ளளவு மற்றும் அளவு. கலாவெவா 123 மில்லியன் கன மீட்டர் கொள்ளளவு கொண்டது மற்றும் 18.1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியுள்ளது. இந்த தோட்டியின் பழங்கால கசிவு சுத்தியல் கிரனைட் பயன்படுத்தி கட்டப்பட்டது. நீளம் 52 மீட்டர் மற்றும் அகலம் 66 மீட்டர். இந்த அகலம் ஒரு கால்பந்து மைதானத்தின் 3/4 அதிகமாகும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது கலாவெவாவின் மென்மையைக் கண்டு ஆங்கிலேயர்கள் வியப்படைந்தனர். இந்த டேமுக்கு வரப்போக்கில் டேம் வந்து திறந்து இயக்கல. ஸோ நான் நேற்று பேக் பண்ணிவிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக கிளம்புக்கு போக தான் இருந்தேன். ஸோ நான் போகிறாண்டு நைட் தான் கேள்விப்பட்டுச்சு டேம் திறந்து இயக்குதுண்டு. ஸோ அந்த டேம் எப்படி திறந்து டேம்லேருந்து எப்படி தண்ணி வருது இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் நான் டேட்டை போஸ்ட்போன் பண்ணி இன்றைக்கி உங்களுக்காக வேண்டி காய்ஸ் வந்திருக்கிறேன். ஸோ கட்டாயமாக இந்த வீடியோ பாருங்கள். கொலம்போலேருந்து வந்திருக்கிறேன். ஸோ உங்களை பார்த்தா விளங்கும் இந்த குளம் வந்து இப்போ மழை காலம் சுட்டி கூடியா இது ஈக்கிற சுட்டி தான் இதை டேமை திறப்பாங்க. அதுக்காகலையும் டேமை திறக்க மாட்டாங்க. நான் நேற்று வந்து டைம் தான் பார்த்துப்பீங்க இந்த கல்லூரல் எல்லாம் கல்லூரல் மட்டும்தான் ஏஞ்சி. ஸோ காய்ஸ் இந்த கல்லூரல் மட்டுமே இன்றைக்கி டேமை திறந்து வைக்கிறாங்க. உங்களை பார்க்கலும் எப்படிப்பட்ட எவ்வளோ ஸ்பீடாக போகுது இன்னில் ஒரு நிறைய ஒரு ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி தான் இதை செஞ்சுக்கிறாங்க. மழைக்காலத்துக்கு மட்டும்தான் இதை எடுப்பாங்க பாருங்கள். ஸோ காய்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு புது விஷயமான புதுவிதமான அனுபவம் உங்களுக்கு தரத்துக்கு தான் நான் இந்த வீடியோ கஷ்டப்படுற உங்களுக்காக எடுத்து வந்தேன். காய்ஸ் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு என்னோட சேனலில் பார்த்து அடுத்த ஹாண்டட் ஹவுஸ் சீரியஸ் ஒன்றும் போட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். பாய். Thank you.
ட்ராவல் பண்ணணும், ட்ராவல் பண்ணணும், ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காசு வரும் போகும், ஆனால் டைம் அப்படி இல்லை. என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டேம் கலாவேவா டேம் சீரியஸ் அதையும் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹாண்டட் ஹவுஸ் வீடியோ சீரியஸ் ஒன்று எடுத்து வர போகிறேன். ஒரு நாள் ஒரு பேய் வீட்டில் தனியாக எப்படி தங்கினேன், என்னென்ன அனுபவம் இருந்துச்சோ அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கைஸ் பார்த்து என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு.